குட் மார்னிங் சாம்பியன், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ராஸ் ஃப்ரம் காமன் காலேஜ் டெக்னாலஜி. நம்ம என்னன்னா இன்ஜினியர் அப்படின்னா என்ன அப்படின்னா படம் பார்த்துட்டு அதை சொல்கிறோம் தான் இன்ஜினியர். இன்னைக்கு நம்ம ஃபார்முலா சார்ட் மைக்ரோ லேர்னிங்கில் வந்து ஒரு மூணு படம் கொடுத்துருக்காங்க. இந்த மூணு படத்தை பார்த்து நம்ம ஒரு கதை சொல்லணும். மூணு படத்தை பார்த்து ஒரு கதை சொல்லணும். கதை சொல்கிறதுக்காக நம்ம கூட டெக்னிக்கல் சாம்பியன் வந்திருக்காரு. டெக்னிக்கல் சாம்பியன் வந்து கோவிந்த் வந்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிலியன்ஸ். ரெசிலியன்ஸ்னா என்ன? எனர்ஜி அப்சார்ப் பை த பாடி வித்தின் த எலாஸ்டிக் லிமிட்டுங்கிற அப்படிங்கிறது தான் வந்து ரெசிலன்ஸ். ஏன்னா அந்த வித்தின் த எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ள இந்த எனர்ஜி வந்து அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிலன்ஸ் சொல்கிறாங்க. அதனுடைய ஃபார்முலா வந்து ஆஃப் சிக்மா ஸ்கொயர் டிவைட் பை ஈ இன்டு வால்யூம். ஓகே, இப்போ என்ன இந்த செஸ்டைன் டயக்ராம் தான் கொடுத்துருக்காங்க. செஸ்டைன் டயக்ராம் எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் ஒரு கோடு போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா அது வரைக்கும் அந்த கோடு எதை குறிக்குது அப்படின்னா அது எவ்வளோ எனர்ஜி அப்சார்ப் பண்ணுது இந்த ஏரியா. ஏரியா ஆஃப் த செஸ்டைன் டயக்ராம் அப் டு எலாஸ்டிக் லிமிட் எதை குறிக்குதுன்னா ரெசிலியன்ஸ் அப்படின்னு குறிக்குது. அப்போ இந்த மாடல்ஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சி ஆஃப் இன்ட்டு சிக்மா இன்ட்டு இ அப்படின்னு எப்சிலான் பார்த்தினா யூனிட் வந்து இது நியூட்டன் பர் மீட்டர், இது மீட்டர் பர் மீட்டர், அப்போ ஜூல் பர் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், அப்போ ஜூல் பர் மீட்டர் கியூப். இது எனர்ஜி அப்சார்ப் பர் யூனிட் வால்யூம். ஏரியா அண்டர் த செஸ்டைன் டயக்ராம் அப் டு எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் வந்து இட் இஸ் எனர்ஜி அப்சார்ப் பர் யூனிட் வால்யூம் தான் மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரெசிலியன்ஸ் அப்படின்னு வந்து ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டு வால்யூம் போட்டதுனால அது ரெசிலியன்ஸாக மாறிது. அந்த பக்கம் இருக்க வால்யூம் வந்து கீழே. இது வந்து ஃபார்முலா எதுக்கு அப்படின்னா இட் இஸ் ஸ்டெயின் எனர்ஜி ஸ்டோர் பர் யூனிட் வால்யூம். இந்த வால்யூம் கூப்பிட்டு வந்து இந்த பக்கம் இருக்குன்னா அது ஸ்டெயின் எனர்ஜியாக மாறிடும். இது வந்து ஏரியான்றது செஸ்டைன் டயக்ராம் அப்போ எல்லா ஸ்டீம்ன்றது நம்ம ரெசிலியன்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ ரெசிலியன்ஸ் சொன்னாங்கன்னா இது அர்த்தம், மாடல்ஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ்னா இது அர்த்தம். அது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதான். சில இதில் வந்து ரெசிலியன்ஸ் சொல்லுவாங்க மாடல்ஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ், ஆனால் உண்மையாக என்ன அப்படின்னா அது மாடல்ஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் தான். இப்போ மாடல் சர்வீஸின் எப்படி ரிசிலன்ஸாக மாற்றி பெர் யூனிட் வால்யூம், வால்யூம் ஒன்றாக மாற்றிடுவாங்க. அதனால் ரிசிலன்ஸாக மாற்றி ஃபார்முலா வந்து சிக்மா ஸ்கொயர் பை டூ இ இன்டு வி. இது வந்து ரிசிலன்ஸ். அடுத்தது ப்ரூஃப் ரிசிலியன்ஸ். எனர்ஜி அப்சார்ப் பை த பாடி அப் டு த எலாஸ்டிக் லிமிட், அதாவது அப் டு த எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளே இருக்கிறதா வந்து ப்ரூஃப் ரிசிலியன்ஸ். இப்போ எலாஸ்டிக் லிமிட்டில் இது எங்கே இருக்குன்னா இது அப் டு த எலாஸ்டிக் லிமிட்னா வந்து எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் இருக்கிறது வந்து ப்ரூஃப் ரிசிலியன்ஸ். இதில் வந்து வார்த்தை என்னென்னா அப் டுன்ற வார்த்தை வந்து முக்கியம், இங்கே வந்து வித்தின்ற வார்த்தை முக்கியம் அப்படி கரெக்டாக அண்ட்லைன் பண்ணியிருக்காரு. ஸோ வித்தின் சொல்லும்போது ரிசின் சொல்லுவோம், அப் டூ அப்படின்னா வந்து ப்ரூஃப் ரிசின் சொல்லலாம். அது ஆஃப் இங்கே மா சிக்மா மேக்ஸ் ஸ்கொயர் பை இந்த இ இன்டு வி. இப்போ மேக்ஸ் மட்டும் மாற்றிருக்கோம் இந்த ஃபார்முலாவில், சிக்மா வந்து சிக்மா மேக்ஸாக மாற்றிருக்கும். அடுத்தது மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ். ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் பர் யூனிட் வால்யூம்ங்கிறத வந்து பார்த்தோம்னா மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ். மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் வந்து நம்ம எப்படி சொல்லலாம், மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் அப்படின்னா என்ன ப்ரூஃப் ரிசிலியன்ஸ் பர் யூனிட் வால்யூம்னு சொல்லலாம். அந்த அங்கே இருக்க வியை வந்து இங்கே கீழே கொண்டு வந்துடுவாங்க. அப்போ ஆஃப் சிக்மா ஸ்கொயர் பை இ அப்படி சிக்மா மேக்ஸ் ஸ்கொயர் பை இன்னு சொல்லலாம். அடுத்தது டஃப்னஸ்ங்கிறது வந்து பார்த்தோம்னா எனர்ஜி அப்சார்ப் பை த பாடி அப் டு த ஃப்ராக்சர் பாயிண்ட், அந்த ஃப்ராக்சர் பாயிண்ட் கூட இருக்கிறது தான். ஆமாம், ஃப்ராக்சர் பாயிண்ட் வரைக்கும் உள்ள ஏரியா வந்து டஃப்னஸ் சொல்லுவாங்க, ஃபுல் ஏரியா வந்துடும். ஸோ அடுத்த மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ். மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ்ங்கிறது வந்து ஆஃப் சிக்மா ஸ்கொயர் டிவைட் பை இங்கிறது தான் வந்து பார்த்தா மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ். ஸோ இது என்னன்னா இந்த ஃபார்முலாக்கு வந்து சிக்மா ஸ்கொயர் பை டூ இ தான் வந்து இது மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இது மூலிமா என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், அஞ்சு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். ரெசிலியன்ஸ்னா என்ன, ப்ரூஃப் ரெசிலியன்ஸ்னா என்ன, மாடல்ஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் என்ன, டஃப்னஸ் என்ன, மாடல்ஸ் ஆஃப் டஃப்னஸ் என்ன. இது அஞ்சில் இருந்து ஏதாச்சும் ஒரு கேள்வி வந்து காம்படி எக்ஸாம் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க. எப்பவுமே ஒரு அஞ்சு விஷயத்தை படிக்கணும், அது வந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப சூப்பரான கொஸ்டின் தோணும் இல்லையா. இன்றைக்கி நம்ம கோவிந்த் கிட்ட வந்து இந்த அஞ்சு விஷயம் கற்றுக்கிட்டோம். தேங்க்யூ சாம்பியன்.